மாரடி பெண்ணே பெண்ணே கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நீ அமுதாவ கொலை பண்ண வீடியோகிராஃப் சேர்த்துக்கிட்ட. அது ஏன் எனக்கு புரியல. எம்டி அமுதாவ கொலை பண்ணனு சொன்னா நம்ப மாட்டாரு. அவரை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதான் அப்படி பண்ணா. பைத்தியக்கார. நீ 50000 கொடுத்த. வீடியோ எடுத்துட்டான். நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். வீடியோ டேப்பே கொடுத்துட்டான். இதுதான் மனுஷனோட சைக்காலஜி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். ஆனா எல்லாருக்குமே பணம் ஒரு வீக் பாயிண்டா இருக்கும். அமதாவ கொலை பண்ணாமலே கொன்னுட்டேன்னு சொன்னேன். அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? எம்டியை கொன்னிடுறேன், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு வந்தேன். எம்டியை கொல்ல உனக்கு ஏன் உதவி தேவை? யாரோட கூட்டு சேர்ந்தா யாரு கணக்கு அழிக்கலான்னு காய நகத்துறியா? பரமபத ஆடுறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அதுல நான் தோத்ததே இல்ல. நான் எப்பவும் பாம்பு தலை மேல நின்னதே இல்ல. ஏணி மேல ஏறிதான் பழக்கம். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபி. அப்படியே ஊதி தள்ளிடுவேன் போப்போ.
என் தலை எழுத்து நான் உங்ககிட்ட மாட்டி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். பெரிய மைசூர் மகாராஜா பேர மாதிரி பேசாத. நான் சொந்தமா போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன். உன்ன மாதிரி எல்லாம் கார் துடைக்கிறவன் கிடையாது. ஏய் வேணா ஓவரா பேசாத. நான் ஓவரா பேசக்கூடாதுன்னா பணத்தை கொடு. அப்புறம் பாத்துக்கலாம். என்ன கார்த்தி, நீ போட்ட திட்டம் சிவாவால பால் அடிச்சுன்னு டென்ஷனா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்ரா. கார்த்தி இல்லன்னு நீ சொல்ற, ஆனா உன் முகம் ஆமான்னு காட்டுதே. நேத்து இன்னைக்கு நான் உன்ன பாக்குறேன். சின்ன வயசுல இருந்து உன் கூட தான் பழகிட்டு இருக்கேன். உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி சீன் போடாத. ஆஃப்டர் ஆல் பொம்பளை நீ. உனக்கே இவ்வளவு தில் இருந்தா ஆம்பளனா எனக்கு எவ்வளவு இருக்கும். தைரியத்துக்கு ஆம்பளை பொம்பளைன்னு கணக்கே கிடையாது. இந்த பொம்பளை தானே உன்னை சேர்த்து விட்டா? உன் வளர்ச்சிக்கும் இந்த பொம்பளை தானே காரணம். ராம்குமார் கிட்ட சொல்லைய 50 லட்சம் வாங்கினல, அதுக்கும் இந்த பொம்பளை தான் காரணம். பொம்பளையால உயர்ந்துகிட்டு பொம்பளை உனக்கு அவ்வளவு கேவலமா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அப்படி வா வழி. பொம்பளையால உயர்ந்துகிட்டு பொம்பளை உனக்கு அவ்வளவு கேவலமா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அப்படி வா வழிக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? தெரியும் தெரியும், சொல்லு. ஒரு பொம்பளையால ஆக்க முடியுதோ இல்லையோ, ஆனா ஈஸியா அழிக்க முடியும். அது எங்க ஸ்பெஷாலிட்டி. என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச, என்ன மீறி போகணும்னு நினைச்ச, ஒன்று இல்லைன்னாக்கிடுவேன். படிப்பும் இல்ல, பொது அறிவும் இல்ல. அப்புறம் ஏன் பில்டப் பண்ற? சித்ரா நான் தான் சரண்டர் ஆயிட்டேன்ல, அப்புறம் ஏன் பேசிட்டு இருக்க? நீ கேக்கணும் மத்தவங்க பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அமுதாவோட எல்லா சொத்துக்கும் அதிபதியாக போற மாதிரி ராம்குமார், அவனே என் காலடியில் விழுந்து கிடக்குறான். ஹேவ் டோல்ட் டிரைவர் நீ. நீ காருக்கு டிரைவர் மட்டும்தான். அந்த காரு எனக்கு சொந்தங்கிறத மறந்துடாத. எப்ப வேணாலும் சாவியை புடுங்கிட்டு உனக்கு நல்லது, உனக்கு தேவைப்படும். மேடம்மா நான் யாருன்னு காட்டுறேன். ஓ மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கும் தெரியும். நீ கொஞ்சம் லாக் விட்டா என்ன யோசிப்பேன்னு எனக்கும் தெரியும். நான் எப்ப என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். உன் டேப் விஷயம்லாம் எனக்கு தெரியும், பயப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா, கிளம்பு. We'll be right back.
என் பையன் ரொம்ப ஆசைப்படுறான். என்னவா? உங்களுக்கு காமெடி சென்ஸ் அதிகமா இருக்கு. என்ன என்ன உம்மனா முஞ்சினு நினைச்சியா? என்னங்க எது சொன்னாலும் எடக்க முடக்கா பேசுறீங்க. அதிகம் பேசாத, ஆயுசு கம்மி. முதல்ல விஷயத்த சொல்லு. பானுவ என் பையன் சத்யா விரும்புறான். அதனாலதானே இவ்வளவு தகராறு? என்ன அந்த ஆசைய விடலையா? அவன் அவனுக்கு புத்திமதி சொல்லி முதல்ல அடக்கி வை. அடங்க மாட்டேங்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனை கூப்பிட்டு மிரட்டி அனுப்புங்க, இல்ல பானுவ கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. முதல்ல சொன்னத வேணா செய்யறேன். ஏண்டா, பானுவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவ விரும்பினா கூட நான் தடுத்துருவேன். உன் பையன் முஞ்ச பார்த்தா எனக்கே பிடிக்கல. என் பானுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர முடியாது. அதனால பானுவ மறந்துட சொல்லு. வேற எவளையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வையே. புரிஞ்சுதா? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இறங்கி வந்திருக்கேன். இன்னும் நீங்க என்ன மன்னிக்கலனா நான் என்னதான் செய்யறது? அதான் நடைய கட்டுன்னு சொல்லிட்டல்ல, கிளம்ப வேண்டியதானே. என்ன நீங்க மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நான் பேசாம ஓரமா ஒதுங்கி நிக்கிறேன். என் பையனுக்கு உங்க பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா போயிடுறேன். ஓ பையனுக்கு ஏன் பொண்ண கட்டி வைக்கணுமா? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்க பழச மனசுல வச்சுக்கிட்டே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நீ எத்தனை தடவை வந்து கேட்டாலும் இதுதான் என் முடிவு. நீ எல்லாம் என் வீட்டு வாசப்படி ஏறது தெரிஞ்சாலே அடிக்கடி வர்ற, நாலு நல்லவங்க கூட வராம போயிடுவாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு நீங்க எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஏன் இங்க வந்திருக்கிற காரணம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வந்து மிரட்ட, ஏன் தங்கச்சி உன்ன வந்து மிரட்டான். என் தங்கச்சி மேல உள்ள பயத்தினால நீ இங்க ஓடி வந்திருக்க. இல்லையா, ஓ வாயில இருந்து இப்படி மரியாதையான வார்த்தையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? என்னைய அவடி விரட்டி அடிக்கிற? கூடிய சீக்கிரத்துல என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி உன்னையும் பொண்ணையும் சித்திரவதை பண்ணல. என் பேரு ராஜேஸ்வரி கிடையாது. இன்னைக்கு நீ என்ன பேசின வார்த்தைக்கு இனி ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு நீ சித்திரவதை அனுபவிக்க போறியா இல்லையான்னு பாரு. அம்மா, என்னமா யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா, எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு. எனக்கு தான் இப்போ கல்யாணம் வேணாம்னு சொன்னல்லம்மா. உனக்கு வேணும்னா கல்யாணம் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்டா. கண்டிப்பா எனக்காக நீ நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிதான் தீரணும். முடியாதுமா, பானுவ தவிர வேற எந்த பொண்ணிய நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. பானுவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அம்மா, உண்மையா சொல்ற? ஆமாண்டா, கூடிய சீக்கிரம் உனக்கும் பானுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் பானுவோட அம்மா கிட்ட உன் கல்யாண விஷயம் பேசிட்டு தான் வந்திருக்கேன். திடீர்னு எப்படிமா உனக்கு இந்த ஞான உதயம் வந்துச்சு? நீ சந்தோஷமா வாழணும், அதுக்கு நீ ஆசைப்பட்ட பொண்ணிய உன கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லதுன்னு தோணிச்சு, அதான் கிளம்பி போனேன். சம்மதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா, என்னால நம்பவே முடியலம்மா. என்னாலே தான் நம்ப முடியல. என்னமா சொல்ற? நீ பேசுற பேச்ச பார்த்தா இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வில்லங்கமும் இல்ல. பானுவ உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பதிலுக்கு எனக்கு நீ என்ன செய்வ? நீ என்ன சொன்னாலும் செய்யறமா. என்ன சொன்னாலும் சத்தியமாமா? நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். பானுவ டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லுவேன், செய்வியா? பானுவ டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லுவேன், செய்வியா? நான் கொடுக்கற டார்ச்சர்லயும் நீ கொடுக்கற டார்ச்சர்லயும் அவ புழுவா துடிக்கணும். பானுவோட அம்மா என்ன கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா என்ன வெளியில போசன்னா, தான் பெத்த பொண்ணு
தினமும் நரக வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான்றத நினைச்சி அவ துடி துடிச்சு சாகணும். அது செய்வியா? இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லு. என் உயிரை கொடுத்தாவது அவளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். சொல்லுடா, செய்வியா? ஏமா உனக்கு பானு மேல இவ்வளவு குலவெறி? பானு மேல மட்டும் இல்லடா, அவ அம்மா மேலயும் தான். வீடா சரோஜானா, நான் என்ன பயந்துருவனா? பொம்பளை ரவுடிய வச்சு என்ன மிரட்டி பாக்குறாளா? நான் யாருன்றத அவளுக்கு காட்டதான் போறேன். ஆனா சத்யா, நீ நான் சொன்னது செய்யணும். செய்வியா? முடியாதுமா. பானு என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்றியா? அவ என்னைக்காவது உன்னை மதிச்சிருக்காளாடா? உன்னை மதிக்காத அவளுக்காக நீ ஏண்டா ஃபீல் பண்ற? உன்னை மதிக்காதவ உயிரோடே இருக்க கூடாது. அத நீ செய்றியா இல்ல நான் செய்யட்டுமா? அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். நில்லுடா. அவ உன்னை சட்டையே பண்ணாதப்பவே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? உண்மையிலே அவ உன்னை காதலிச்சிருந்தா இந்நேரம் எனக்கு சமாதியை கட்டிருப்ப போல தெரியுது. எவ்வளோ ஒருத்திக்காக பெத்த அம்மாவையே எதிர்த்து துணிஞ்சிட்டல்ல? இப்போ உனக்கு புத்திமதி சொன்ன புரியாதுடா. நீ பட்டுதாண்டா திருந்துவ, அப்பதான் இந்த அம்மாவோட அருமை தெரியும். ஆனா ஒன்னு சொல்றேன்டா, நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். பானுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி நான் நினைச்சத சாதிக்கல. நான் ராஜேஸ்வரி இல்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்டது தப்பா போச்சு. ஒரு அப்பாவு இப்பனோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்கிறியே? உன்னை நான் என்னன்னு சொல்றதுமா? பானு பின்னாடி நான் தான் சுத்தினேன், ஆனா என்னைக்கும் அவன் என் பின்னாடி சுத்தினதே இல்ல. நான் தான் அவளை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணேன், ஆனா அவ இன்னைக்கு வரைக்கும் என்னை பழி வாங்கணும்னு நினைச்சதே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ண அவங்க அம்மாவையும் சேர்த்து பழி வாங்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் மனித பிறவியே கிடையாதுமா. உனக்கு பையனா பிறந்ததை நினைச்சு பாவமா நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், உன்னால பானுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க என்ன சித்ரா, சோகமா இருக்க? சோகமா இல்லாம கலகலப்பா எப்படி இருக்க முடியும்? எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன கவலை? என்ன முடிஞ்சது? அமுதா செத்துட்டா எல்லா சொத்தும் என் பேருக்கு மாறிடும். அந்த சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிடற, இதுல என்ன குழப்பம்? போட நீயும் உன் சொத்தும். ஏன் கேவலமா பாக்குற? வேற எப்படி பாக்குறது? படிச்சவர் தானே நீங்க? மந்திரத்தால மாளிகையே வர மாதிரி சொல்றீங்க? நீ என்ன சொல்றேன்னு புரியல. அமுதா செத்தான்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அதுக்கு ஆதாரம்? கார்த்திக் தான் சிடி போட்டு காட்டினானே. அதாவ உங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்கறதுக்காக போட்டு காட்டினா, அது பொய்யோ மெய்யோ நாம தான் நம்பிட்டு இருக்கோம். ஊர் உலகத்துக்கு எப்படி தெரியும் அமுதா செத்தாளா? எங்க செத்தா? எப்படி செத்தா? கொலையா, தற்கொலையா, இல்ல இயற்கை மரணமா? எப்படி இருந்தாலும் அமுதாவோட பாடி கிடைக்கணும்ல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும், அந்த விசாரணையில என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம போட்ட திட்டம் மாதிரியே எல்லாமே நமக்கு சாதகமா அமைஞ்சு போச்சுன்னா அந்த சொத்து உங்க பேருக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்க மனசு மாறாம அதை என் பேருக்கு எழுதி வைக்கணும். இதுல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்க, சொத்து ஒண்ணு அவ்வளவு ஈஸியா நம்ம கைக்கு வராது. புரியுதா மிஸ்டர் ராம்குமார்? நம்ம நினைக்கிறது ஈஸி, ஆனா எல்லாமே நடக்கிறது கஷ்டம். புரியுதா? பணம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி, அத சம்பாதிக்கிறது தான் குதிரை கொம்பு. அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழ்ந்தீங்க. நீங்க சம்பாதிச்சது சல்லி காசு இல்ல. நீங்க சம்பாதிச்ச பணமா இருந்தா எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. ஏன்னா
அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது அமுதாவோட அப்பா சொத்தாச்சே, அதனால தான் என் பேர் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. கடத்தேங்க அவ எடுத்து பழுப்பிள்ளையருக்கு உடச்ச கதையெல்லாம் இருக்கு.